வெல்கம் டு ட்ரிபிள்இ குக்கிங் சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் கோவங்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். எப்பவும் போல் இல்லாமல் குழம்பு பொரியல் கூட்டு அப்படின்னு இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ அளவுக்கு கோவங்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம். அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மழை காலத்தில் அடர்ந்த காடுகளில் கிடைக்கிற இந்த கோவங்காய் பெரிய கொடியாக தான் இது வந்து படரும். இதுக்கு வந்து தண்ணியும் உரமும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே இது கிடைக்கிறனால இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா இதை நல்லா சூடான எண்ணெயில் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கோவங்காயிலேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சி ஊற வச்சு எண்ணெயில் நல்லா பொறிச்சி நல்லா எடுத்து நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரசம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.